ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம மீன் வாங்க மார்க்கெட் போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். மீன் மார்க்கெட்டில் அவ்வளோவா மீன்லாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிற மீனை வாங்கலான்னு சங்கரா மீன் வாங்கினோம். வாங்கிட்டு வெட்ட கொடுத்துட்டோம். வெட்ட கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க, எப்படி மீன் குழம்புக்குன்னு பார்க்கலாம். மொதல் கெடாயி சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் கறிவடகம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு மூடி வச்சிடணும். பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். வதங்குற வரைக்கும் வதங்கிறதுக்கப்புறம் இடையில நம்ம வந்துட்டு மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் லெமன் போட்டு மீனை கிளறி ரெடி பண்ணி ஊற வச்சிடலாம் ஒரு சைடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வதங்கினோடனே புளி ஊற்ற போகிறோம். புளி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மசாலா போடலாம். மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போடுறோம். மாங்காய் போட்டோடனே கருவேப்பிலை கொஞ்சம் தூவிட்டு நல்லா மீன் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீனை போடுறோம். மீன் போட்டோன்னே 2 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும். மீன் குழம்பு ரெடி. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். மீன் ஃப்ரை ரெடி. அதை எடுத்து ஒரு தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்லாம். Thank you.